அனிஷா, என்ன தத்திட்டு வர? இது வந்து ஆவாரம் பூ. காய வைக்க போறியோ? ஆமா, இது வந்து அத்தை ஊர்ல இருந்து வச்சிருந்த அவ சுகர். ஆமா, அன்னைக்கு பறிச்சுட்டு வந்தேன். அவ காய வச்சாவளா? காய வைக்கல, ஒரு நாள் மட்டும் வச்சிருப்பா அன்னைக்கு மட்டும். அதனால சரி, காய வைக்கணும்னு எடுத்துருந்தேன். சரி, இதுல வச்சிருக்கிய? அந்த டேபிள்ல வச்சிருக்கியா? ஆமா, இது நல்ல வெயிலா இருக்குல்ல. இது எதுக்கலாம்? இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னாவளாம்மா? என்ன எங்க போயிட்டு வரது? வண்டி நீங்க பர்ஸ்ட் நாள் ஒரு நாள் காய வச்சிருக்கீங்க, அதோட பறிச்சிட்டு வந்தது வேஸ்ட் ஆயிரும். பாத்தீங்களா, வெறும் மெனக்கெட்டு குடுத்துட்டு இருக்க. அவளே இது எப்படி குடிக்கணும்? இத அவிச்சு ஒரு ரெண்டு கொதிக்க வச்ச உடனே வடிகட்டி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி, அரை டம்ளர் வந்த உடனே அந்த எல்லாம் வடிகட்டி குடிச்ச வேண்டியது. சுகருக்கு நல்லதான், உடம்பு ஹீட் இருக்கும்ல, அவங்களுக்கும் நல்லது. ஹீட்னா அந்த மூளை மாதிரி இருக்கவங்களுக்கும் நல்லதா இருக்கும்ல? முதல்ல ஹீட்டுக்கு நல்லது, ஆம்பளைக்கு குடுக்கலாம் அப்படின்னாரு. சிலருக்கு மீன் சூடா இருக்கும், அவளுக்கு குடுக்கலாம் அப்படின்னா. அது இதான் நம்ம ஊர்ல நிறைய இடம் இருக்கு. வீட்டு செல்ராஜ் வீட்டு மீனே நிறைய இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அவ்வளவா இது நம்ம ஊர்ல இல்ல, செல்ராஜ் வீட்டு மீனே நிறைய இடம் தோட்டக்காடு சைட்லாம். அப்ப நம்ம ஊர்ல மனம் போல அந்த லைன் ஃபுல்லாக நிறைய கிடக்கு செல்ராஜ் வீட்டுல. அப்ப நம்ம ஊர்ல தேடு வரத்து கிடக்கு, நோய் கம்மி அங்கன்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையில தான், ஆனா நம்ம கிராமத்து வாழ்க்கை 300 வீட்டுல 30 வீட்டுக்காரு கூட நோய் இருக்காது. இப்பதான் சுகர்னாலே ஒரு பெரிய இதா அங்க இப்போ தெரியுது. வெயில் உங்க நேரத்துக்கு கரெக்டா காய போட்டு வெயில் போயிட்டு. சரி, கிடைக்கட்டும்மா.